இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால பைரவருடைய கும்பாபிஷேகம். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு கால பைரவர் கும்பாபிஷேகம். எங்களுடைய காங்கிரஸ் பேரிய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், இந்த கால பைரவர் ஆலயத்தை சார்ந்த நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டோம். கால பைரவர் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அருள் புரிவார். சொல்லுங்க, ஏதாவது நீங்க கேளுங்க. அரசியல் சூழல் பார்க்கும் பொழுது சித்தாந்தங்கள் கொள்கைகள் தாண்டி தனிநபர் தாக்குதலாகவே இருக்கு. இது எப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு சித்தாந்தம் வந்ததோ, ஒரு சமூகத்தை குறிவைத்து தாக்குவது, தனிநபர்களை குறிவைத்து தாக்குவது தமிழ்நாட்டில் குறைவு. வட மாநிலங்களில் இது மிகவும் அதிகம். இப்போ ஒரு 2 வருஷமாக தமிழ்நாட்டில் இது பெருசாக தலை தூக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை தலை தூக்க விடமாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து கொள்வார்கள். இதற்கு முன்னதாக அதிமுகவினுடைய தலைவர்கள், மறைந்த தலைவர்களாகட்டும் தற்பொழுதைய பொறுப்பாளராகட்டும், இவர்களை மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, அதாவது விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்பட்டது. இப்போ அடுத்த கட்டமாக நேரடியாக உங்ககிட்ட வர்றாரு அண்ணாமலை. வெறுப்பு அரசியல், அதை தவிர எதுவுமே தெரியாது. நாங்கள் கூட ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கையில் இருக்கோம். பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்கள் யாரையும் வெறுப்பு அரசியல் தாக்கி எந்த சமூகத்தையும் எந்த சாதியையும் எந்த மதத்தையும் தனிநபரை தாக்குவது கிடையாது. என்ன குறை நிறைகளை பேசுவோம், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பேசுவோம். ஆனால் இவர்கள் உடைய பாரம்பரியம் சித்தாந்தம் தனிநபர் தாக்குதல், அடுத்தது வந்து ஆளை வச்சு தாக்குவாங்க. இப்போ இது ஆரம்பம் தானே, அடுத்தது ஆளை வச்சு தாக்குவாங்க. இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், வட மாநிலங்கள் இருந்த இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் கட்டவிழ்த்த விட முயற்சி நடக்கிறது. அந்த முயற்சி ஒருபோது பலிக்காது. சாட்டை துரைமுருகன் வந்து கைது செய்யப்பட்டார். மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு பாடல் பாடியதற்காக கைது செய்யப்பட்டார். அது மிகப்பெரிய விமர்சனமாக மாறுது. நேற்று நீதிமன்றம் அவரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கிலிருந்து வெளியில் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் சீமான் போன்றவர்களாம் அதை இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்துகிறாங்க. அந்த மறைந்த தலைவர்கள், ஒரு ஒரு தலைவரும் அவர்களால் முடிந்ததை தமிழ்நாட்டிற்கு குறையாக அளித்திருக்கிறார்கள். அது இந்த மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க தான் சைக்கிள் கொடுத்தாங்க, அதை மறக்க முடியுமா? நல்ல திட்டங்கள், அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதை மேலெடுத்துகிட்டு போகிறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு கிராமங்களில் சிமெண்ட் சாலை ஆகட்டும், குடியிருப்புகள் ஆகட்டும், இந்தியாவில் முதல் குடிசை மாற்று வாரியம், குடிசைகளில் இருப்பவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று அடுக்குமாடி குடியிருப்பு, பல திட்டங்கள், கை ரிக்ஷா என்று இருந்தது, பல்லக்கு என்று சொல்லுவார்கள். கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்களில் அந்த பல்லக்கு ஒழிக்க முடியவில்லை. முதலில் இந்தியாவில் யாரும் ஒரு தனி மதனை உட்கார வைத்து, தனி மனிதனை உட்கார வைத்து தனி மனிதனை இழுக்கக்கூடாது, சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வர வேண்டும் என்று அதை ஒழித்தவர். இப்படி ஏராளமான பொன் எழுத்துக்களால் எழுதக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தவர் விருந்தக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் மாற்றுக்கருத்து யாரும் இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களை அவர்கள் காலமாகிய பிறகு கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அருவறுப்பான அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும். இப்போ நீங்கள் பெயிலில் வந்துட்டார், நீங்கள் பெயிலபிள் செக்ஷனில் போட்டால் பெயிலில் தான் வருவாங்க. போட்ட வழக்கு வந்து பெயிலபிள் செக்ஷன், அதனால் பெயிலில் வந்துட்டாங்க. நான் பெயிலபிள் செக்ஷனில் போட்டால் பெயிலில் வர முடியாது, சிறைக்கு போயிட்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்றதான் எனக்கு சமூக வலைதளங்களை பேச்சு போட்டாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேங்க, விமர்சனம் செய்யுங்கள். எல்லாருக்கும் எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இருக்கு. அந்த விமர்சனம் என்பது ஒருவரை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். கையை நீட்டி நடக்கலாம், அதுக்கு தான் சுதந்திரம். ரெண்டு கையும் வீசி வீசி நடக்கலாம். வீசி நடக்கும்போது பிறருடைய மூக்கை தொடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கடந்த இந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசினுடைய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளுறதுல உங்களுடைய பார்வை? சட்டம் ஒழுங்கு சிறப்பாக கையாளுகிறார்கள், மாற்றுக்கிறது இல்லை, இன்னும் கடுமையாக்க வேண்டும். அதை
இன்ன சமூக விரோதிகள் கொலை கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக குஜராத்தில் இருந்து போதைப் பொருட்களை தமிழ்நாட்டுக்கு கடத்தி வரப்படுகிறது. இதை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களிடம் தான் பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, கோஸ்ட்கார்டு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. எப்படி ஒரு தேசத்தில் இருந்து ஆப்கானிஸ்தானில் தான் ரூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. காண்ட்லா துறைமுகம், முத்ரா துறைமுகம், கிருஷ்ணாபட்ன துறைமுகம் மூலமாக இங்கே வருது. அப்போ குஜராத்தில் இருக்க அந்த காண்ட்லா துறைமுகம், முத்ரா துறைமுகம் அதானியோட துறைமுகம். அதானி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து கிருஷ்ணாபட்ன துறைமுகம் யாருடைய துறைமுகம்? அதானியுடைய துறைமுகம். இவர்கள்லாம் யாருக்கு நெருக்கமானதுன்னு தெரியும். அங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த போதைப் பொருட்களை விடுறாங்க. இதை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சரியில்லைன்னா கடந்த 10 ஆண்டுகளாக 20 வருடம் நானும் எடுத்து பார்த்தேன். கொலை, கொள்ளைகள், குற்றங்கள் இந்த 3 ஆண்டுகளில் வந்து அதை ஒப்பிடும்போது குறைவாக தான் இருக்குது. நானும் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் சரியா அப்படின்னா சரியில்லை. 0 கிரைமாக கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய பார்வை, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இது குறிவைத்து ஆட்சியாளரை தாக்கப்படுகிறார்களா என்பதை விட தலித்துகளை தாக்கப்படுகிறார்கள். இப்போ சந்தீப் ராய் ரத்தோர் யார்? கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவர் ஒரு தலித். அப்போ தலித்துகள்லாம் அதிகாரிகளாக, ஒரு ஆளுமை மிக்க அதிகாரிகளாக இருக்க முடியாதா? இப்போ ஒன்றிய அரசு, மோடியுடைய அரசில் நீங்கள் டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓபிசி யாருன்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. எஸ்சி யாருன்னு பார்த்தா ஒருத்தர் தான் இருப்பார். ஆனால் 80-85 விழுக்காடுக்கு மேலே ஓபிசியும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களும் இல்லை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் எஸ்சியில் யார் உட்காண்ட்ருக்காங்க அங்கே? ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு தலித் கிரேட்டர் சென்னை ஆணையாளராக இருந்தால் சந்தீப் ராய் ரத்தோரை போட்டார். அது எல்லோருக்கும் கண்ணு. இவன் போயிட்டு இதுமாதிரி இடத்துல உட்காரலாமா, என்னென்ன வன்மத்தை பேசலாம்? அப்போ அப்படின்னா தலித் அதிகாரிகள் ஆளுமை மிக்கவர்களாக, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத திறமையற்ற, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஏதோ ஒரு செய்தி சொல்கிறீங்க, பின்னாடி பதுங்கி சொல்கிறீங்க, ஒரு குற்றத்தை கையில் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. இதையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அதிரடியான நடவடிக்கைகள் இதற்கு முன்னாடியே எடுத்திருந்தால் இது போன்ற தலைவர்களெலாம் காப்பாற்றியிருக்கலாம்ன்ற ஒரு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க. இதில் என்னென்னா மனித உரிமைகள், நானும் மனித உரிமைக்காக பேசுகிறவன் தான், இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கேன், எப்பவுமே பேசுவேன். ஒரு சமூக விரோதி இங்கே இருக்கிற யாரோ ஒரு தனிநபரை மிரட்டுறான், ஆயுதம் வச்சு தாக்குறான் அப்படின்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. பெயிலபிளாக இருந்தால் பெயிலபிளில் வெளியே வர்றார், நான் பெயிலபிளாக இருந்தால் நான் பெயிலபிளில் உள்ளே போயிட்டு உடனே வெளியே வர்றார். அவருடைய திங்கிங் என்ன இருக்குன்னா போனால் வெளியே வந்துடலாம், குற்றங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு. அதை தான் சொல்கிறேன். அவங்க லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் இவங்க நடவடிக்கை எடுக்கணும். கள்ளக்குறிச்சி இல்லை, நான் ஏற்கனவே 28ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் உடைய மானியம், காவல்துறை மானியத்தில் மாலை 5:30 மணிக்கு நான் இதை பேசும்போது இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கேன். மீண்டும் மீண்டும் இங்கேயும் கிருஷ்ணகிரிலேருந்து சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், இன்டெலிஜென்ஸை வலிமைப்படுத்தணும், உளவுத்துறை வலிமையாக இருக்கணும், சட்டம் ஒழுங்கை பார்க்குற ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கை பார்க்கணும், கிரைம் குற்றங்களை பார்க்குற ஆய்வாளர் அதை பார்க்கணும், இன்டெலிஜென்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அதை உடனே நிரப்பணும். ஆட்கள் பற்றாக்குறை காவல்துறையில் இருக்கவே கூடாது. மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோள் என்னன்னா நிறைய நிதி பட்ஜெட்டில் காவல்துறைக்கு ஒதுக்கி இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றணும். இவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வாளர் இருக்கார், அவர் தான் எஸ்எஸ்பி, ஸ்பெஷல் பிரான்ச்சோட இன்ஸ்பெக்டர். அது போதாது, டெப்டி சூப்ரண்டா போலீஸ் ஆர் அடிஷனல் சூப்ரண்டா போலீஸ் இருக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஐபிஎஸ் இருக்காருன்னா அவர் கீழே குறைந்தபட்சம் இன்டெலிஜென்ஸுடைய சீஃப் டிஎஸ்பி இருக்கணும். சென்னை மாநகரங்கள், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை போன்ற இடத்துல வந்து ஐஜி லெவலில் ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃபாக இருக்கும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பேசியிருக்கோம், சட்டப்பேரவையில் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் நிறைவேற்றுவோம். காவேரியிலிருந்து
தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் கர்நாடக அரசை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சாத்விக முறையில் காந்திய வழியில் போராடவும் தயாராக இருக்கு. பாஜக தலைவர் வந்து அரசியல் பாடம் கற்றுக்கா வெளிநாடுக்கு போனாங்க, வாழ்த்து வழி அனுப்புறீங்களா? இல்லை திராவிட மாடல் வந்து அங்கே வந்து அவர் கற்றுக்கொண்டு வராங்க. அங்கே இவர் போறாருன்னு சொன்ன உடனே ரிஷி சுனக்குன்னு ஒருத்தர் இருந்தார், இந்திய நார்ஜன் இந்தியர், அவர் படுதோல்வி அடைந்தார், வரலாறு காணாத படுதோல்வி. அந்த பாடத்தெல்லாம் அவர் கற்றுட்டு வரணும். அரசியல் என்பது என்ன, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டின்ற பார்ட்டி இருக்காங்க. ஏறக்குறைய லேபர் பார்ட்டி 80 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் அரசியல். ஆட்சி மாற்றம் வரும், அதிகாரம் மாற்றம் வரும், மாற்றம் என்பது தான் மாற்ற முடியாதது. இதெல்லாம் உள்வாங்கி அரசியல் பண்ணணும், பொது வாழ்க்கையில் இருக்கணும். மனிதர்களுடைய வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது, அதெல்லாம் படிக்கணும். அண்ணாமலை எல்லோரையும் கடிக்கலாம், குதறலாம், வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம், வயது வரம்பு இல்லாமல் பேசலாம், இறந்து போன தலைவர்களை பற்றி கொச்சப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இந்த யுனைடெட் கிங்டம் யூகேவுடைய தேர்தல் முடிவுகளெல்லாம் அவர் யோசிக்கணும். யாரும் நிரந்தரமாக ஆள முடியாது, யாரும் நிரந்தரமாக தோக்கவும் முடியாது. இப்போ நாங்கள் வலிமையான எதிர்கட்சியாக வந்திருக்கோம். பாஜக வந்து பெரும்பான்மை 400 நாங்கள் இப்போ அவங்களுக்கு வந்து மோடி அரசு பாஜக அரசு போயிடுச்சு, இப்போ கூட்டணி அரசாக வந்திருக்கோம். இதெல்லாம் அரசியலில் உள்வாங்கி பெருந்தன்மையோடு பேசணும், பண்பாக இருக்கணும், அன்பாக இருக்க கற்றுக்கணும். ஆனால் அது அண்ணாமலைக்கிட்ட எதையுமே பார்க்க முடியல. மத்தியில் பாஜக 5 தொடரும்னு நினைக்கிறேன், அது காலம்தான் முடிவு செய்யும். அவர்கள் கூட கூட்டாளிகள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு காலம் விட்டு வைக்கலாம். தமிழகத்தில் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு 40 தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றீங்க. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த அடுத்த கட்டம் நகர்வு என்னவா இருக்கு? அது தானாக வலிமையாயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி என்பது இந்த உலகத்திலே இல்லாத அருமையான சித்தாந்தம் உள்ள கட்சி. இப்போ பாருங்கள், நாங்கள் ஒன்றுமே செய்யலை ஒரு 14 அண்ணாமலை பேசுகிறார், காங்கிரஸ் கட்சி வைப்ரண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் யாரை பற்றி எதனா பேசணுமா? நாங்கள் அரசியல் பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், நேர்மையாக பேசுகிறோம். அவர் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணார். காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்லாம் இந்த தேச விடுதலைக்காக போராடினவங்க. தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள், தலைவர்கள், கேடர்கள் எல்லாமே அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க மூதாதையரும் சுதந்திர போராட்ட தியாகிகள், இந்த மண்ணை நேசிப்பவர்கள். ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வைப்ரண்ட்டாக பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவர் வந்து அண்ணாமலை தான், அவருக்கு நன்றி. இதேமாரி என்னை தனிநபர் தாக்குதல் பண்ணணும், பேசணும், எங்கள் கட்சி வலிமையடையணும். நன்றி.